படிப்பிற்கான இலவச கல்வி உதவித்தொகை. கல்வி ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவைகளுள் ஒன்று. முன்காலங்களில் கல்வி ஒரு மனிதனை சென்றடைய பல சிரமங்கள் இருந்தன. ஜாதி ரீதியாக அரசியல் ரீதியான பல சிக்கல்களும் இருந்தன. இன்றைய சூழலில் கல்வியை பெறுவதற்கு அரசாங்கம் தரப்பில் பல கை தூக்கிவிடும் திட்டங்களும் சலுகைகளும் செயல்பாட்டில் உண்டு. சிறுபான்மை மக்களை கல்வியில் முன்னேற்றமடைய செய்யும் திட்டத்தில் ஒன்றுதான் தகுதி மற்றும் வருவாய் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை அளிக்கும் திட்டம். பொறியியல், மருத்துவம், வேளாண்மை, சட்டம் போன்ற தொழிற்கல்வி பயிலும் சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிக்கும் இந்த திட்டம் 7ஆம் தேதி மே மாதம் 2012 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல்ல துறையால் தொடங்கப்பட்டு வெகு நாட்களாக அமலில் இருந்து வருகிறது. இந்த திட்டமானது பல சிறுபான்மையின மாணவர்களுக்கு உயர்கல்வி, தொழிற்கல்வி பயில ஊக்குவிக்கும். இந்த திட்டத்தில் பதிவு செய்ய scholarship.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பம் செய்யலாம். விண்ணப்பங்கள் அனைத்தும் தகுந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் சென்று பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு அவர்கள் வங்கி கணக்கிலேயே உதவித்தொகை செலுத்தப்படும். தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் அந்த இணையதள முகவரியில் மெரிக்கம் மீன்ஸ் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் என்ற பிரிவில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகையாக வருடத்திற்கு ₹25,000 வரை பெற முடியும். ஆண்டிற்கு ஒரு முறை விண்ணப்பங்களை புதுப்பித்தல் மூலம் கல்வி பயின்று முடிக்கும் காலம் வரை ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்வி உதவி தொகையை பெற முடியும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வம்.